ஹலோ வியூர்ஸ், நான் உங்கள் அன்பறிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் கூகுள் ஷீட்டில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி கீஸ் நான் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டைப் பண்ணுறது இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் தமிழ் வேர்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு தமிழ் டைப் பண்ணிட்டேன். ஓகே, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் டைப் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் யூடியூப்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மொபைல் டைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கங்கராட்ஸ்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த வார்த்தை எல்லாத்தையும் வந்து தமிழில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தமிழில் மாற்றுறதுக்கு நமக்கு டிரான்ஸ்லேட்டர் அந்த கீ வேர்ட் வேணும்னு சொன்னல, ஃபஸ்ட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிவிட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தை இருக்கிற சில செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இஎன் இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்ம் போட்டுட்டு கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் டிஏ கே டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும். அதே இதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க. பேசாமல் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கும் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கும். சரி, நம்ம வேறு ஒரு லாங்குவேஜ் பார்ப்போம். இப்போ ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹிந்தியில் ஃபஸ்ட்டு ஹிந்தின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணுறேன். கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணுன்னா ஆல்ரெடி வந்துட்டு கீவேர்ட்ஸ் நான் என்ன டைப் பண்ணுங்கிறது தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தை இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் அண்டர் கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் இஎன் போட்டுட்டு டபுள் கோட்ஸ் போட்டு கமா ஹிந்திக்கு ஹெச்ஐ ஹெச்ஐ போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் மொபைல் ஃபோன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் ஃபோன்ஸில் வந்து இந்த ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. அது வந்து நம்ம இப்போ தெலுங்குக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறேன். ஃபஸ்ட் டபுள் கோட்ஸ் போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் டைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷுக்கு பதிலாக இஎன் ஷார்ட் கோடு கமா டபுள் கோட்ஸ் போட்டு கமா டபுள் கோட்ஸில் தெலுங்குக்கு உங்களுக்கு டிஇ போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு செல்லை காப்பி பண்ணி அப்படியே ஒன்று ஒன்று காப்பி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படியே ட்ராக் பண்ணி ஆகிக்கும். எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அதேமாதிரி காப்பி பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேருந்து தான் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. எந்த மொழியிலேருந்து எந்த மொழி வேணால் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். மொத்தம் கூகுள் டிரான்ஸ்லேட் நம்ம 64 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட் நம்ம ஹிந்திலேருந்து தமிழ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் ஹிந்தி வேர்ட்ஸ் இங்கே காப்பி ஆகிட்டு இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஸ்பேஸ் ஸ்பெஷலில் போயிட்டு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா, காப்பி ஆயிடுச்சு இப்போ ஹிந்தி வார்த்தை. இப்போ தமிழ் வார்த்தைக்கு என்ன பண்ண, நம்ம ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெஸ்பெக்டிவ் செல்லில் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி கமா போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இப்போ ஹிந்தி டு தமிழ், அதனால் ஹிந்திக்கு என்ன சொன்னேன், ஹெச்ஐ சொன்னேன், ஹெச்ஐ டபுள் கோட்ஸ் கமா, அதுக்கப்புறம் நம்ம டபுள் கோட்ஸ் போட்டு டிஏ டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஒன்றொன்றத்தையும் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிரும். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை நம்ம டிக்ஷனரிக்கு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். வேறு ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஷார்ட்கட் கீயை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.